வணக்கம் ஹோமியோபதிக் பிரியர்களே, நான் டாக்டர் திவ்யா தங்கராஜ், எம்டி ஹோமியோபதி கன்சல்டன்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹோமியோபதி ரிலேட்டட் ஒரு மித். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, மேடம் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் எடுத்துட்ருக்கும்போது பல்லாரி வெங்காயம், பூண்டு, காஃபி, புதினா, ஸ்ட்ராங் பர்ஃப்யூம்ஸ் ஒரு இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான வாசனை உள்ள திங்ஸ் யூஸ் பண்ணலாமா? இதுக்கு ஆன்சர் எஸ். எஸ், ஹோமியோபதிக் மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் ஹோமியோபதிக் மெடிசின்ஸ் டைனாமிக் ஃபார்மில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த மெடிசின்ஸ் மிக சிறிய டோஸில் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம். அதனால் காஃபி, பல்லாரி வெங்காயம் இந்த மாதிரி பொருட்கள் சாப்பிட்டா ஹோமியோபதிக் மெடிசின்ஸ் செயல்படாது அப்படின்னு கிடையாது. ஆனால் நம்ம நோய் பொறுத்து நம்ம டயட் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா டயட் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றம் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் வேறு வேறு மாதிரி டாக்டர் சொல்வாங்க, அவங்க நோய் மற்றும் அவங்க பாடியை பொறுத்து. இது ஹோமியோபதிக் டாக்டர் மட்டும் இல்லை, எல்லா ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸும் சொல்கிறது தான். உதாரணமாக, டயபெட்டீஸ்க்கு மாவு சத்து ஆர் இனிப்பு சத்து அதிகமாக எடுக்கக்கூடாது. ஹை பிளட் ப்ரெஷர் அதாவது ரத்த அழுத்தம் இருந்தால் உப்பு சத்து அதிகமாக எடுக்கக்கூடாது. டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும். கிட்னி பிரச்சனை உள்ளவங்க பொட்டாசியம் சத்து அதிகமாக எடுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் காஃபி என்ஜாய் பண்ணலாம் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது. இந்த மாதிரி நான் வேறு ஏதாவது டாபிக் பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சூஸ் ஹோமியோபதி, சூஸ் ஹெல்தி லைஃப். நன்றி, வணக்கம்.